மனிதர்களுக்காக இறங்குவது என்பது சந்தோஷமா சங்கடமா? எல்லாப்பட்ட Facebook, WhatsApp, Twitter, டெக்னாலஜி. புருஷன் ஒரு பக்கம் டச், பொண்டாட்டி ஒரு பக்கம் டச். போன்ல புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு நோ டச். எது சொர்க்கம்? செத்தவங்களுக்கு செலை வச்சு மாலை போடுறத விட உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க. யானைக்கு ஒரு தேங்காய் முடியை கொடுத்துட்டு என் கருணையை பார்த்தீர்களா அப்படின்னு சொல்றதுல இல்ல கருணை. யானையை அதன் இடத்தில் அதன் வாழ்க்கையை வாழ விடுவதுதான் கருணையை அழிய. குருவனை கும்பிடுறாங்களா, மாரியாத்தால கும்பிடுறாங்களா, காளி ஐய கும்பிடுறாங்களா எனக்கு தெரியாதுங்க. ஆனா அங்கே வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரே இஷ்ட தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் முல்லை பெரியாறு டேம் கட்டுவதற்கு தன்னுடைய அத்தனை சொத்துக்களையும் தந்த பென்னி குயிக் என்கிற வெள்ளைக்காரரை தானே தெய்வமா கொண்டுறாங்க. தனக்கு ஒரு கைப்பிடி சோறு கிடைச்சா கூட தான் மட்டும் உண்ண நினைக்காம தன் இனத்தை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை காகத்தையும் அழைத்து உண்ணுது இல்லையாங்க, அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி தான் மட்டும் உண்ணக்கூடிய நிலையில கிடைக்குமாங்கிற காக்காய்க்கு சோறு வைக்கிறோம் சந்தோஷம் தான். இருக்கும் போது அவருக்கு கொஞ்சம் சோறு வச்சிருந்தா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்திருப்பார். செத்த பிள்ளாடி சுடுகாட்டுல அதிர்ஷ்டமா வச்சு எங்க தாத்தா விரும்பி சாப்பிடுவார். எப்ப அவர் என்ன வெளியே வந்தா சாப்பிட போறாரு? நடுவர் டாக்டர் ஜெய ராஜமூர்த்தி தலைமையில் குடியரசு தின சிறப்பு பட்டிமன்றம் இன்று காலை 9:30 மணிக்கு நமது புதுயுகத்தில்.